மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருளிய கந்தபுராணத்தை அந்த அற்புதக் கடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாம் எந்த தருணத்தில் இருக்கின்றோம் கையிலையில் பார்வதியே மனம் புரிய அந்த முக்கன்னர் விட்டார் இந்த தருணத்தில் இருக்கின்றோம் குழந்தை கடவுள் வர இருக்கின்றார் அதனால் இப்ப கைலாய மலையில் இறைவன் இருக்கின்றார் இறைவி எங்கே அவன் அந்த இமய அரசனுடைய மகளாக அவதரித்து ஐந்தாம் அகவையில் இருந்து அவள் தனியாக சென்று பயங்கரமான தவம் இயற்றுகின்றாள் முதல்ல பார்த்தீங்கன்னா அம்பிகை வந்து உணவெல்லாம் உண்டு உண்டு தான் தவம் இயற்றினாலாம் அதுக்கப்புறம் நீர் மட்டும் அருந்தி தவம் ஏற்றினாளாம் சிவபெருமான் வரவில்லையாம் அதற்கு பிறகு அவள் தவத்தில் இருக்கும் பொழுது எந்த காய்ந்த இலை அவளை நோக்கி வருகிறதோ அந்த இலையை உண்டு தவம் இயற்றினாலாம் இதெல்லாம் சாத்தியமா என்றால் பாகவத புராணத்தில் துருவன் என்ற குழந்தையின் வரலாறு இருக்கும் நாராயணனை தரிசிக்க துருவனுடைய வரலாறு அவனுடைய அந்த விரத முறைகள் எல்லாம் அவ்வளவு வைராக்கியமாக இருக்கும் உணவு உண்டு நீர் உண்டு நீரையும் விடுத்து வெறும் இலைகள் காய்ந்த சருகுகளை மட்டும் உண்டு அதையும் விடுத்து வெறும் சுவாசம் அதை மட்டும் உண்டு இப்படியெல்லாம் இருந்த வைராகியம் அந்த துருவனுக்கு உண்டு இவள் சக்தி அல்லவா இவள் என்ன செய்தாலாம் அந்த இவளை நோக்கி வரும் காய்ந்த இலை சருகுகளை மட்டும் சாப்பிட்டாளாம் அப்படியும் இறைவன் வரவில்லை அதையும் விடுவேன் அப்படின்ற ஒரு அளவு தவம் இயற்றினாலாம் பர்ணம் அப்படின்னா வடமொழியில இலைன்னு அர்த்தம் இலையும் இல்லாமல் அவள் இருந்ததால் அவளுடைய நாமம் அப்பர்ணா அப்படின்னு இருக்குமா அவங்களுக்கு தெரியும் இல்லையா உமாதேவியின் பல நாமங்களில் அப்பர்ணான்னு ஒரு நாமம் அந்த இலையையும் விடுத்து இருந்ததால் அம்பிகைக்கு அப்பர்ணா என்ற ஒரு அழகான நாமம் உண்டு சிறுதுவர் உடையாளன் சிகையினன் அணிநீற்றன் குறியினன் ஒளிர் நூலன் குண்டிகை அசை கையன் உரைப்பனி கதிர்போற்றும் ஓலையன் உயர்கோலன் மறைப்பையில் முதியோர் போல் வடிவிது கொடுப்போனான் அதாவது அவர் எப்படி அம்பிகையை வந்து பார்க்கின்றார் அம்பிகை ஆவலோடு என்று சிவபெருமான் வந்து என்னை ஏற்றுக்கொள்வார் என்று ஐந்து வயது சிறுமியாக அவள் தவம் இயற்ற ஆரம்பித்து விட்டாள் அவர் வரவில்லை அவளுடைய தவத்தின் வலிமை இன்னும் இன்னும் பெருகிக் கொண்டே இருந்தது இந்த தருணத்தில்தான் தான் பிரம்மன் இறைவனை வேண்ட இறைவன் அந்த இறைவியை காண்பதற்காக இமயமலைக்கு வருகின்றார் வந்தவர் இறைவனின் அந்த ஸ்வரூபத்தில் வருகிறாரா என்றால் கிடையாது சிவனை விட வேடதாரியார் அதனால ஒரு தவ வேதியர் கோலத்தில் வருகின்றார் எப்படிலாம் வராராம் ஒரு சின்ன சிகை வைத்துக்கொண்டு வருகின்றாரா அணி நீற்றன் விபூதி வைத்துக்கொண்டு வருகின்றாராம் குண்டிகை அதாவது கையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தூக்கு செம்பு வைத்திருப்பார்கள் அல்லவா தவ கொண்டு வருகின்றார் நீண்ட கோலை கையில் வைத்துக் கொண்டு வருகின்றார் இப்படி வேதம் ஓதுபவராக ஒரு கிழவர் வேடத்தில் இறைவியை காண்பதற்காக கடும் இருக்கும் இமயமலை மீது இறைவன் வருகின்றார் என்று கச்சியப்பர் இந்த காட்சியை விவரிக்கின்றார் அங்கே வந்ததும் அம்பிகையானவள் சின்ன ஒரு தவத்திற்காக குடிலை அமைத்து தவம் ஏற்றுகின்றாள் சின்ன குழந்தை இல்லையா அதனால இமய அரசன் என்ன செய்கின்றான் இரண்டு தோழியரை அம்பிகைக்கான துணையாக உதவிக்காக சேவைக்காக அங்க வைக்கின்றான் ஜெய விஜயா என்று அவர்களுடைய பெயர் அவர்கள் இருவரும் அந்த வாசலில் நின்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் அம்பிகை உள்ளே தவம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாள் இந்த தான் இந்த தவ வேடம் போட்ட சிவபெருமான் அப்படியே பாவமா ரொம்ப குளிர்ல நடுங்கி வர மாதிரி நம்ம எப்பாவது இந்த சென்னையில் இருப்பவர்கள் தமிழகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த காஷ்மீர் கைலாயம் இப்படி எல்லாம் போனோம்னா எவ்வளவு குளிராக இருக்கும் அந்த சமயத்துல எவ்வளவு குளிராக இருக்கும் அது மாதிரி ரொம்ப முடியாம குளிர்ல வர ஒரு வயசானவர் மாதிரி வராராம் சொல்ல போனா கைலாய மலையை விட எதுவுமே குளிர்ச்சியே கிடையாது ஆனா பாருங்க போட்ட வேடத்தை கச்சிதமாக இறைவன் புரிகின்றான் வந்தவுடனே அந்த பெண்கள் எல்லாம் கேட்கிறார்களாம் ஐயா இவ்வளவு வயதானவர்கள் இந்த குளிர் பணி உரைகின்ற இந்த இடத்திற்கு தாங்கள் ஏன் வந்தீர்கள் இது எதுவுமே இல்லாத இடம் இதற்கு நீங்கள் வந்த காரணம்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம் இல்ல இல்ல அந்த மலையரசனின் மகள் தவம் காணும் அழகை தரிசிக்க வந்தேன் நான் இந்த குளிரெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல அந்த அழகான அம்பிகையின் அந்த குழந்தையின் தவத்தை கண்ணார காண வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே போகிறார்கள் அனுமதி பெற்றார்கள் சரி அம்பிகையை காண வந்திருக்கின்றார் என்ன ஒரு பக்தியோடு மரியாதையோடு வந்திருக்கின்றார் என்று உள்ளே விட்டால் உள்ளே சென்ற உடனே அம்பிகை அப்படியே கருணையான முகத்தோடு அந்த சிவவேதியரை பார்த்தாள் சிவவேதியர் அம்மா இவ்வளவு குழந்தையா இருக்க இந்த கடும் பணியில் உன்னை எதுவும் இல்லாமல் நீ இப்படி ஒரு தவம் இயற்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க பாருங்க பெரிய அருளாளர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் இவர்களெல்லாம் அனாவசியமா பேசவே மாட்டாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சொற்களை குறைத்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஆன்மா முதிர்ச்சி அடைகின்றது இதனால தானே இதை உணர்ந்த அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் சும்மா இரு சொல் அற அப்படின்னு சொன்னார் அது என்ன சும்மா இருனாலும் பேசாம இருன்னு அர்த்தம் சொல் அற அப்படின்னா சொற்களே இல்லாம இரு அப்படின்றதும் பேசாமல் இருன்னு அர்த்தம் ஏன் முருகனுக்கு பொருள் தெரியாதா சும்மா இரு சொல்லற சும்மா இரு அப்படின்னு வேற வேற வார்த்தையை போட்டு எதற்கு தமிழ் கடவுள் விளையாட வேண்டும் என்றால் அதற்கான அற்புத ஒரு தத்துவம் இருக்கின்றது என்ன அப்படின்னா இரு சொல்லற இரண்டு விஷயம் ஒன்று நீ எதுவும் செய்யாமல் எதுவும் பேசாமல் சும்மா இரு என்பது ஒன்று அது புறத்தில் நாம் பேசுவதை குறிக்கும் நான் பேசாமல் மௌன விரதம் இருக்கின்றேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்களே ஏதோ ஒரு வியாழனோ வெள்ளிக்கிழமையோ அரை நாளோ ஒரு நாளோ இருப்போம் மௌனமாக இருப்போம் நம்முடைய வாயுக்கு பூட்டு போடுவோம் ஆனா மனசுக்கு பூட்டு போட முடியுமானா முடியாது மனதில் தேவையற்ற சிந்தனைகள் இருக்கும் அப்ப அருணகிரியாருக்கு முருகன் சொன்னது என்ன சும்மா இரு சொல்லற என்பது வாயும் திறக்காதே மனதையும் திறக்காதே மனதையும் மூடிக்கொள் மனதில் பிரம்மத்தை ஓங்காரத்தை கடவுளை நிறுத்து என்பதுதான் இரு சொல்லர் அதனால இங்க வந்து உமாதேவி வந்து பதிலெல்லாம் பேசலையா எதுக்காக இருக்கின்றாய் அப்படின்னு அந்த வயது முதிர்ந்தவர் கேட்கும் பொழுது உமாதேவி அப்படியே தன்னுடைய கண்ணால் அப்படி பண்றான் தன்னுடைய தோழி பெண்களை பார்த்து அந்த தோழி பெண்கள் சொல்கிறாள் அம்பிகை இந்த தேவியானவள் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக கடும் தவம் இரு இருக்கின்றால் அவளுடைய முகத்தை பாருங்கள் தவம் செய்ய செய்ய உதாரணத்திற்கு நாம் ரொம்ப நாள் பூஜை செய்கின்றோம் யாரை பற்றியும் அவதூறு பேசவில்லை தீய என்னமில்லை எப்பொழுதும் தெய்வ சிந்தனையோடு தெய்வத்தின் நாமாவளியோடு தெய்வத்தின் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் உண்மையில் நம்முடைய முகத்தை தானாக ஒரு ஒளி வந்துவிடும் எந்த பார்லரும் போய் வெள்ளையாலும் வேண்டாம் அந்த ஒரு தேஜஸ்து சொல்வாங்க இல்லையா ஒளி அது தானாக வந்துவிடும் அந்த தேஜஸை பார்க்கும் பொழுது யாராவது வந்து சொல்லுவாங்க என்னவோ தெரியல நிறைய பிரச்சனையோடு வந்தவங்களை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் பேசினா எல்லாம் பறந்து போகுது அவ்வளோ அழகான முகம்னு சாமானியர்களாக இருக்கும் மனிதர்களுக்கே இருக்குன்னா அதனால தான் ஞானியர்கள் முகத்தை எல்லாம் பார்த்தா நமக்கு பெரும் பாரங்கள் எல்லாம் குறைகின்றன பெரியவரை போய் பார்த்து வந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ அவரை பார்த்தேன் என்னவோ தைரியம் வந்துடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் நமக்குள் அந்த முகத்தில் ஒளி வர வேண்டும் என்றால் நாமும் எப்பொழுதும் முடிந்த அளவு தீய சிந்தனைகளை ஒழித்து தெய்வ சிந்தனையில் நாம் எப்பொழுதும் இருப்போம் நன்மையே அது பயக்கும் நன்றி வணக்கம்